ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று வெளியான பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்த பிரதான தலைப்பு செய்தியாக காணி அளவீட்டை தடுத்தால் சட்ட நடவடிக்கை பாயுமாம் எச்சரிக்கிறார் வடக்கு ஆளுநர் வடக்கில் மேற்கொள்ளப்படும் சட்ட ரீதியான காணி அளவீடுகள் மற்றும் அரச அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு தொடர்ந்து இடையூறு விளைவித்தால் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏற்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாராஜா தெரிவித்தார் வடக்கின் வடக்கில் மக்களின் காணிகளுக்கு காணிகளை படைகளுக்கு தாரை வார்க்கும் செயற்பாடுகளாகவே காணி அளவீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதற்கு அந்தந்த பொதுமக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு காணிகளை அளவிடும் செயற்பாடுகளுக்கு மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்ந்து போராட்டங்களில் போராட்டங்களிலும் அளவீடுகளை தடுக்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மாதகளில் மக்களின் காணிகளை படை படைகளுக்கு வார்க்கும் நோக்கில் நேற்று முன்தினம் அரச உத்தியோத்தர்களுக்கு உத்தியோகத்தர் மக்களின் காணிகளை அளவீடு செய்யவிருந்த நிலையில் மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்தி தடுத்து நிறுத்தியிருந்தனர் இந்நிலையிலேயே அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு தொடர்ந்து முறைகூறு விளைவித்தால் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏற்படும் என்று வடக்கு ஆளுநர் எச்சரித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக இதுவும் அதனோடு தொடர்பட்ட செய்தியாகவே காணப்படுகின்றது வடக்கு ஆளுநர் அலுவலகம் முன்பாக காணி சுவீகரிப்பை எதிர்த்து உரிமையாளர்கள் போராட்டம் மாதங்களில் மக்களின் காணிகளை கடற்படையினருக்கு வழங்கும் நோக்கில் குறித்த காணிகளை குறித்த காணிகளை அலுவலர்கள் அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக நேற்று மதியம் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாதகள் காணி உரிமையாளர்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டு காணி அளவீடு செய்யும் நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனோடு தொடர்புடைய மற்றொரு செய்தியாக ஆளுநருடனான சந்திப்பு நிறுத்தம் மக்கள் குழப்பம் வடக்கு மாகாண ஆளுநருடன் மாதகள் காணி உரிமையாளர்கள் நேற்று சந்திப்பு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் திடீரென அந்த சந்திப்பு நிறுத்தப்பட்டது அதனால் வடக்கு ஆளுநர் அலுவலகம் முன்பாக குழப்பமான நிலை ஏற்பட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மாகாண ஆளுநர் காணி உரிமையாளர்களை சந்திக்க உள்ளார் என்று பலிகாமம் தென்மேற்கு பிரதேச செயலகத்தால் காணி உரிமையாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது இந்நிலையிலேயே திடீரென அந்த சந்திப்பு நிறுத்தப்பட்டது நாளை காலை எட்டு மணிக்கு குறித்த சந்திப்பு நடைபெறும் என்று ஒரு சில காணி உரிமையாளர்களுக்கு பிரதேச செயலத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக இன்று திறக்கப்படும் ஆரிய குடத்திடல் ஜால் மாநகர முதல்வர் வி மணிவண்ணனின் தூய நகரம் திட்டத்துக்கு அமைவாக தியாகி அறக்குடை நிறுவனத்தின் நம்பிக்கை பொறுப்பாளர் வா தியாகேந்திரன் நிதி உதவியுடன் மறுசீரமைக்கப்பட்ட ஆரியகுளம் மகள்வூட்டும் துடல் இன்று வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு திறந்து வைக்கப்பட உள்ளது இந்நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் சிறப்பு விருந்தினர்களாக தியாகேந்திரன் அர்ஜுனா செல்வி நிலோஜினி தியாக செல்வி நிலோஜினி தியாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக புலிகளின் தங்கம் தோண்ட முயன்ற இரு அமைச்சுகளின் செயலர்கள் சிஐடி விசாரணை விலையத்துக்கொள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தங்கத்தை மீட்க முயற்சித்தனர் என்ற குற்றச்சாட்டில் அமைச்சரவை அமைச்சரவை அந்தஸ்துள்ள இரண்டு அமைச்சர்களின் இரண்டு செயலாளர்களிடம் குற்ற புலனாய்வு துணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என்று சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தங்கத்தை குறித்த இருவரும் சட்டவிரோதமான முறையில் பெற்றுக்கொள்ள முயற்சித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியேச்சருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் செயலாளர் செயலாளர்கள் இருவரின் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனை அடுத்து பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் விடுத்துள்ள அறிவித்தலின் பிரகாரம் குற்ற புலனாய்வு பிரிவினர் அந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என்று மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவு ஊடகவியலாளர் மீது தாக்குதல் நடத்தவில்லையாம் இராணுவ தலைமையகம் அறிக்கை முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் தினமன்று ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் உண்மைகள் திரிவு பிவுபடுத்தப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ள இராணுவ தலைமையகம் ஊடகவியலாளர் மீது படையினர் தாக்குதல் நடத்தவில்லை எனவும் கூறியுள்ளது இலங்கை ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ள விளக்க அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த செய்திகள் இனி பலம்புரி பத்திரிகை செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு சிறை செய்தியாக பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவுவோம் இந்திய நிதியமைச்சர் பசிலிடம் உறுதி இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்தியா மேலும் பொருளாதார உதவிகளை வழங்கும் என இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமைச்சர் பசில் ராஜபக்சவிடம் உறுதியளித்துள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு புதுடெல்லி சென்றுள்ள நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பில் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்கள் மேலும் மேம்படுத்துவதுடன் மேம்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது அதே நேரம் இந்தியா தமது பொருளாதார திட்டங்களின் ஊடாக இலங்கைக்கு வழங்கி வரும் ஆதரவிக்கு நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே இதன் போது நன்றியும் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது வலம்புரி பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் வலம்புரி பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை உறுப்பினர் சடலமாக மீட்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான தமிழ் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை உறுப்பினர் சுப்பிரமணியம் சிவபாலன் சாபகச்சேரி தனங்கிழம்பு பகுதியில் அமைந்துள்ள பண்ணை வீட்டிலிருந்து நேற்று புதன்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது கொரோனா தொற்று கொரோனா தொற்று வடமாகாணத்தில் அதிகரிப்பு சுகாதார திணைக்களத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிப்பு வடமாகாணத்தில் அக்டோபர் மாதத்தை விட நவம்பர் மாதத்தில் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தின் புள்ளி விவரவியல் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன வடக்கு மாகாணத்தில் அக்டோபர் மாதத்தில் ரெண் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொரு பேர் கொரோனா நோய் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர் எனினும் நவம்பர் மாதத்தில் மூன்றாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நவம்பர் மாதத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகப்படியாக எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அடுத்தபடியாக யாழ் மாவட்டத்தில் எண்ணூற்றி இருபத்தஞ்சு பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது பலம்புரி பத்திரிகையில் மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மத்திய மாகாண மருத்துவமனைகளுக்கு இடையே வள பாரிய பாகுபாடு வடக்கு மருத்துவமனைகளின் ஆளணி பற்றாக்குறையை உடன் நிவர்த்தி செய்க மாகாண சபையின் கீழ் இயங்கும் மருத்துவமனைகளை விட மத்திய அரசின் கீழ் இயங்கும் வைத்தியசாலைகளுக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் நேற்று முன்தினம் பாராளுமன்றில் சுகாதாரத்துறை மீதான வரவு செலவு திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் போதனா வைத்தியசாலையிலும் ஏனைய வடக்கு மாகாண நிர்வாகத்தின் கீழ் உள்ள மருத்துவமனைகளிலும் உள்ள ஆலனி பற்றாக்குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்யப்படல் வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் உள்ள மற்றொரு செய்தியாக பாராளுமன்ற உறுப்பினராக லலித் வர்ணகுமார பிரமாணம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவில் கலத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த சமரசிங்க ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அந்த வெற்றிடமான வெற்றிடமான பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட லலித் வர்ணகுமார பிரதி சபாநாயகர் முன்னிலையில் நேற்று புதன்கிழமை சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் உள்ள மற்றுமொரு செய்தியாக மாத்திரை தீ விபத்தில் எட்டு வயது சிறுமி பலி மாத்திரை வெலிகம பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற தீ விபத்தில் எட்டு வயது சிறுமி உயிரிழந்துள்ளார் வெலிகம விவேகதரவத்த பகுதியில் அமைந்துள்ள வீட்டிலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது தீ விபத்தில் வீட்டின் கூரை பலத்த சேதமடைந்துள்ளதுடன் உயிரிழந்த சிறுமியின் பாட்டியும் சகோதரியும் வீட்டிலிருந்து தப்பித்து வெளியேறினர் எரிவாயு கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திய போலீசார் தீ விபத்து தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஆரம்பித்துள்ளவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை பலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குரல் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இதுவரை அறுபத்தி மூன்று சிலிண்டர் வடிப்பு சம்பவங்கள் கொழும்பு மாநகரினுள் குறைவு நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெறும் எரிவாயு கசுவின் மூலமாக அறுபத்தி மூன்று வடிப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றில் பதினைஞ்சு பேர் காயமடைந்துள்ளதுடன் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களின் மூலமே சகல வெடிப்பு சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ள அறுபத்தி மூன்று வடிப்பு சம்பவங்களில் கொழும்பு மாவட்டத்தில் இரண்டு சம்பவங்கள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளன அவற்றில் கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு சம்பவமும் ஹங்வெல்ல பகுதியில் இன்னொரு சம்பவமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்று முதலாம் தேதியும் நாட்டில் பல படிப்புச் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனோடு தொடர்புடைய மற்றொரு செய்தியாக சிலிண்டர்களை மீளப்பெருங்கள் அவசர ஆலோசனை உபகுழு கூட்டத்தில் எதிர்கட்சியினர் வலியுறுத்து கலவை அளவு மாற்றமே படிப்புகளுக்கு காரணம் என குற்றச்சாட்டு முடிவின்றி கூட்டம் முடிவு சமையல் எரிவாயு எரிவாயுடன் தொடர்புடைய வடிப்பு சம்பவங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் அவசர ஆலோசனை உபகுழு கூடி ஆராய்ந்துள்ள நிலையில் தரமற்ற வகையில் ஆபத்தான எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டிருந்தால் அவற்றை மூளப்பெற்றுக் கொள்ளுமாறு எதிர்கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன மற்றும் நுகர்வோர் விவகார ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிவண்ணா ஆகியோர் தலை தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது இவ்வேளையில் இவ்வேளையில் எரிவாயு சிலிண்டரின் கலவை அளவு மாற்றத்தினால் இவ்வாறான சம்பவங்கள் நடக்கலாம் பெரும்பாலானவர்கள் தமது கருத்தை இவ்வாறு முன்வைத்துள்ளனர் இதேவேளை செவ்வாய்க்கிழமையில் மாத்திரம் நாடு முழுவதும் இதனுடன் தொடர்புடைய முப்பத்தி நாலு படிப்பு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் அதில் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் போலீஸ் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் இவ் இந்த விடயம் தொடர்பில் காலம் தாழ்த்தாது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் இத்தகைய பிரச்சனை நிலைமையில் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ள சிலிண்டர்களை மீள பெற்றுக்கொண்டால் கொண்டால் நல்லது என்றும் எதிர்கட்சி தலைப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் உள்ள மற்றொரு செய்தியாக மின்தடை ஏற்பட்டால் திருத்த இல்லை சட்டப்படி வேலை ஆரம்பம் ஜுகதனவி மின் நிலையத்தின் எரிவாயு விநியோக உரிமையை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதை ரத்து செய்தல் உட்பட்ட ஆறு கோரிக்கைகளை முன்வைத்து சட்டப்படி வேலை வேலை சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கையின் இரண்டாம் பகுதி நேற்று முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது முன்னதாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கையானது நவம்பர் ஐந்தாம் தேதி நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது நேற்று பிற்பகல் நாலு முப்பது மணிக்கு பின்னர் எவ்விதமான மேலதிக மின்சார மறுசீரமைப்பு பணிகளையும் முன்னெடுக்கப்பட முன்னெடுக்க மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்படி எட்டு மணித்தியால வேலை மாத்திரமே முன்னெடுக்கப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் உள்ள மற்றொரு செய்தியாக எரிபொருள் விலையும் விரைவில் அதிகரிப்பு பத்து மாதங்களில் ஏழாயிரம் கோடி ரூபாய் நட்டமாம் எரிபொருள் எரிபொருள் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாத காரணத்தினால் கடந்த பத்து மாதங்களில் மாத்திரம் ஏழாயிரம் கோடி ரூபாய் நட்டத்தை எதிர்கொள்ள நேர்ந்துள்ளதாகவும் நேர்ந்துள்ளதாகவும் அதனை கவனத்திற்கொண்டு எரிபொருள் விலையில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் பலுசக்தி அமைச்சர் உதய கம்மன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை வாய்மூல விடைக்கான உடைக்கான வினா நேரத்தில் எதிர்கட்சியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு பலி பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் உள்ள மற்றொரு செய்தியாக சப்கஸ்கந்த இந்தியாவுக்கா பசில் சென்றது அதற்காகவா ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய நிலையத்தை இந்தியாவுக்கு வழங்குவதற்காகவா நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இந்தியாவுக்கு சென்றுள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான சமிந்த விஜயஸ்ரீ கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற வாய்மொழி மூல உடைக்கான வினா நேரத்தின் போதே இடையீட்டு கேள்வியாக இந்த கேள்வி எழுப்பினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் மற்றுமொரு செய்தியாக அரசாங்கத்துடன் இணைகிறாரால் ரணில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துடன் இணையும் எண்ணத்தை கொண்டிருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு நெருங்கிய தரப்புகள் இதனை தெரிவித்துள்ளன எதிர்வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை துபாயில் நடைபெ நடைபெறவுள்ள இந்து சமுத்திர மாநாட்டில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடன் ரணில் விக்ரமசிங்க பங்கேற்கவுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து அவர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளப் போவதாக ஊடகங்கள் எழுதியிருந்தன எனினும் அதனை ஐக்கிய தேசிய கட்சி மறுத்துள்ளது துபாயில் நடைபெறவுள்ள குறித்த மாநாட்டில் பங்கேற்குமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அழைப்பு விடு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி தலைப்புகள் தெரிவித்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்